போது தமிழரசியிடம் பேசலாம். தமிழரசி, இப்போ சென்னையில மழைநீர் வடிகால் பணிகள் எந்த நிலைமையில இருக்கு? குறிப்பாக நாம ஏற்கனவே நேரலை செய்த அந்த பகுதியில தற்போதைய சூழல் என்ன? அதற்கான ஒரு காலக்கெடுவை, ஒரு உத்தரவாதத்தை அதிகாரிகள் கொடுத்திருந்தார்கள், அது நிறைவு செய்யப்பட்டிருக்கா? அபிநயா, சென்னை மணப்பாக்கம் பகுதியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த போரூர் சாலையில மெட்ரோ ரயில் பணிகளானது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கிண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் இந்த மணப்பாக்கம் பிரதான சாலையை பயன்படுத்துறாங்க. இதன் காரணமாக இந்த பகுதியில காலை மற்றும் மாலை நேரங்கள்ல கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது கடந்த சில மாதங்களாகவே நிலவுது. குறிப்பா இந்த பகுதியில, மணப்பாக்கம் பகுதியில கடந்த 18 மாதங்களாக மழைநீர் வடிகால் பணிகள், அதே போல கழிவுநீர் குழாய் பதிக்கும் பணிகள், குடிநீர் இணைப்பு வழங்கக்கூடிய பணிகள் என அடுத்தடுத்து பணிகளானது மேற்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக சாலைகள் தோண்டப்பட்டு மேடும் பள்ளமாக இருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டது. இது தொடர்பாக நம்ம நியூஸ் 18 தொலைக்காட்சியில பலமுறை செய்திகளை பதிவு செஞ்சோம். இதற்கு ஜூலை 30ஆம் தேதிக்குள்ள இந்த பணிகளானது நிறைவு செய்யப்படும் அப்படின்னு குடிநீர் வழங்கல் வாரியமும் தெரிவித்திருந்தது. குறிப்பா அதாவது மணப்பாக்கத்திலிருந்து குளப்பாக்கம் சாலை வழியா கழிவுநீர் குழாய் பதிக்கக்கூடிய பணிகள் வந்து இரவு நேரத்துல மட்டுமே மேற்கொள்ள முடியுது. பகல் நேரங்கள்ல போக்குவரத்து இருப்பதன் காரணமாக பணிகள் முடிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாகவும், ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள இந்த பணிகள் முடிக்கப்பட்டு இந்த பகுதியில சாலைகள் போடுவதற்கு அந்த சாலைகள் என்பது மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்படும் ஏற்கனவே கழிவுநீர் மற்றும் குடிநீர் வாரியமானது கூறியிருந்தது. இந்த சூழலில் தற்போது இந்த பணிகளானது நிறைவு பெற்றிருக்கிறது. சாலைகளை அமைக்கக்கூடிய பணிகளை சென்னை மாநகராட்சி துவங்கி இருக்கிறது. இருப்பினும் கூட இந்த பகுதியில கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதே போல மழைநீர் வடிகால் பணிகள் என்று எடுத்துக்கொண்டால், சென்னை மாநகராட்சியில செப்டம்பர் 15ஆம் தேதி, அதாவது பருவமழைக்கு முன்பாக இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தாமதமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவுறுத்தல்களையும் சென்னை மாநகராட்சி வழங்கியிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியினுடைய இந்த எச்சரிக்கை ஒரு தீர்வை தருமா என்று என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் அந்த குறிப்பிட்ட பகுதியில் அந்த நிலைமை முழுமையாக சரியாக வேண்டும் என்பதே நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.